இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாய்டுங்கிறத எதுக்காக, வாய்டோட முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தோம். அப்போ வாய்டுங்கிறத நம்ம எதுக்காக கொடுக்கணும்? மெத்தடுக்குள்ளேயே வேலையெல்லாம் முடிஞ்சிருது. அப்போ ஒரு வேலையே, அதாவது என் முன்னாடி நிற்கிறது ரோபோ, ரோபோக்கிட்ட வேலை கொடுக்குறேன், ரோபோ இப்போ என்கிட்ட இந்த வேலையை முடித்து நான் அவுட்புட் எதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுமா, இல்லை வேலையை மட்டும் முடித்தா போதுமா அப்படிங்கிறத ரோபோக்கிட்ட, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குங்கிறதுனால வெளிப்படையாக நான் சொல்லணும். அந்த கீவேர்டு தான் வாய்டு. எனக்கு இந்த வேலையை மட்டும் முடித்தா போதும், அவுட்புட் எதுவும் தேவையில்லை, வெளியிலலாம் அவுட்புட் எதுவும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற கீவேர்டு தான் வாய்டு. இல்லை எனக்கு இந்த வேலையை முடித்து இப்போ நான் வந்து தமிழ்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், இங்கிலீஷ்னு இன்னொரு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், இது ரெண்டையும் நீங்கள் எனக்கு திரும்ப வேல்யூ என்னங்கிறத அவுட்புட்டாக கொடுத்தா தான் நான் அடுத்து இவங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சேர்ந்து ஆவரேஜ் என்ன வாங்கியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு இதோட அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப ஈஸி, நம்ம ரோபோ என்ன பண்ண சொல்கிறோம், அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அப்போ அதுக்கு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டுக்கு பேரே ரிட்டர்ன் தான். அப்போ ரிட்டன்கிறத பார்த்த உடனே ரோபோவுக்கு தெரிஞ்சிடும், எதையோ ஒன்று ரிட்டன் பண்ண சொல்கிறாங்க. கடைக்கு போ, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, எனக்கு ஷாம்பு வாங்கிட்டு திரும்பி வா, அவ்வளோதான். இப்போ ரிட்டன் ஆகும்போது ரோபோவோட கையில் என்ன இருக்கும், ஷாம்பு இருக்கும். நான் ஷாம்பு தானே வாங்கிட்டு வர சொன்னேன், அதனால் ரோபோவோட கையில் ஷாம்பு இருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்போ ரோபோவை நம்ம முந்தின எக்ஸாம் ப்ரிப்பேர் காஃபி பார்த்தோமா, ரோபோவை கூப்பிட்றேன், ரோபோ போய் காஃபி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரோபோ காஃபி போட போகுதா, காஃபி போட போகுது. ரிட்டன் என்ன பண்ணும், காஃபியை கொண்டு வரும். 10 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, ரிட்டன் ரோபோ காஃபியை கொண்டு வரும், எதில் கொண்டு வரும், ரிட்டன் காஃபி தான் கரெக்டா, ரிட்டன் காஃபி. ரோபோவுக்கு தெரியுமா காஃபினா இந்த கப்பில் ஊற்றணும், ஜூஸ்னால் இவ்வளோ பெரிய கப்பில் ஊற்றணும் அப்படின்னு ரோபோவுக்கு தெரியுமா? இப்போ எதில் கொண்டு வரும், அந்த பாத்திரத்தையே தூக்கிட்டு வந்துடும். சரியா கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பாத்திரத்தோட காஃபியோட வந்து நிற்கும். ரிட்டன் தான் பண்ண சொல்லிட்டோமே, காஃபியை ரிட்டன் பண்ணுங்கன்னு ரோபோக்கிட்ட, ரோபோ காஃபியை போட்டு காஃபி எல்லாருக்கும் கொண்டு வான்னு சொல்லிட்டேன், அப்படியே கொண்டு வரும். அப்போ நான் வந்து ஐயோ இப்படி கொண்டு வரக்கூடாது, காஃபினா அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, காஃபியை இதில் தான் குடிக்கணும், சாப்பாடுனா இதில் தான் சாப்பிடணும், தண்ணினா இதில் தான் குடிக்கணும் அப்படின்னு அதுக்குன்னு தனித்தனி பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் ரோபோக்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இது. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் காஃபியை எதில் கொண்டு வர சொல்லலாம், கப்பில் கொண்டு வர சொல்லலாமா? அந்த கப்பை இங்கே எழுதணும். மெத்தட் நேமுக்கு முன்னாடி, மெத்தட் சிக்னேச்சர் இருக்குல்ல அதில், மெத்தட் நேம் இது தானே, மெத்தட் நேமுக்கு முன்னாடி இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகுதோ இந்த ரிட்டர்ன் ஆகுறது கண்டென்ட், இந்த கண்டென்ட்டோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் அதை இங்கே எழுதணும். ஒருவேளை எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வர சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் பிரியாணின்னு எழுதிக்கலாமா? நான் சொல்கிறது சரியா? இங்கே பிரியாணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தா இங்கே என்ன எழுதணும், பிளேட்டுன்னு எழுதணும், இங்கே பிளேட் அப்படின்னு எழுதணும். அப்போது இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகுதோ ரிட்டர்ன் ஆகுறது ஆக்சுவல் கண்டென்ட், ரிட்டர்ன் ஆகுறது எதில் ஆகுது, இந்த கண்டெய்னரில் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ மெத்தட் நேமுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் இருக்கணும். சரியா? எதில் கொண்டு வரணுங்கிறது இருக்கணும். இது புரியுது. இப்போ எனக்கு இங்கே என்ன, அந்த எக்ஸாம்பிள் புரியுது, இங்கே எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுது, டோட்டல், டோட்டல் தானே கரெக்டா? அங்கே பிரியாணிங்கிறது சாப்பாடு, அதோட கண்டெய்னர் பிளேட், காஃபிங்கிறது குடிக்கிற ஒரு ட்ரிங்க், அதோட கண்டெய்னர் கப்பு, டோட்டலோட கண்டெய்னர் எது, டோட்டல் எவ்வளோ சைஸ் மெமரி, டோட்டல் கண்டெய்னருங்கிறது மெமரியில் தானே, அங்கெல்லாம் நிஜம், இது மெமரி தானே, டோட்டல் எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுங்கிற கீவேர்டு எது, இன்ட். அப்போ டோட்டலோட கண்டெய்னர் எது, இன்ட். அப்போ நான் இங்கே என்ன எழுதணும், இன்ட். இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர், கண்டெய்னருங்கிறது தான் டேட்டா டைப். நீங்கள் டேட்டா டைப் சொல்லலைன்னா எவ்வளோ கண்டெய்ன் பண்ணணும், மெமரியில் எவ்வளோ கன்சியூம் பண்ணணுங்கிறதே தெரியாது. ஒரு வேரியபிளை டேட்டா டைப் இல்லாமல் சிஸ்டமுக்கு சொல்ல முடியாது. அப்போது வேரியபிள் என்னவோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் நேம் இங்கே இருக்கணும். இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும்,
டோட்டலோட வேல்யூ, டோட்டலுங்கிற பாக்ஸுக்குள்ளே டோட்டலுங்கிற பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற கீவேர்டு தான் இது. டோட்டலுங்கிற பாக்ஸ் 4 பைட் இருக்கணும், அந்த 4 பைட்டு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் நம்பரை மட்டும்தான் வைக்கணும், அதுவும் புள்ளி வச்ச நம்பர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிற, இது எல்லாத்தையும் சொல்கிற சின்ன கீவேர்டு தான் இது. இந்த பாக்ஸுக்கு என்ன பேர்? டோட்டல்னு பேர். இன்டீஜர் சைஸில் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த பாக்ஸுக்கு என்ன பேர்? டோட்டல்னு பேர். இந்த டோட்டலுங்கிற பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? தமிழோட மார்க்கும் இங்கிலீஷோட மார்க்கும் சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 170. 90 + 80, 170ங்கிறது இருக்குது. இப்போ ரிட்டர்ன் பண்ண சொன்னால் டோட்டலுங்கிற கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் ரிட்டர்ன் ஆகும். எங்கே ரிட்டர்ன் ஆகும்? மெயின் மெத்தடில். இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் ஆகும். எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு புரியுதா? அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக வேணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கிடணும். இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் கண்டெய்னர், கரஸ்பாண்டிங் கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் டேட்டா டைப். அப்போது இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப் இங்கே இருக்கணும். இப்போ என்ன வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகும்? 170. டோட்டலில் என்ன வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூவை நான் வாங்கி, இப்போ இன்டீஜர் தானே ரிட்டர்ன் ஆகுது, என்கிட்ட வந்து ரோபோ வந்து ஒரு கப்பில் காஃபி கொடுக்குது, நான் கப்பை தொட்டு பார்க்குறேன், கொதிக்குது, என்னால் அந்த கப்பை தொட முடியல. நான் பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு ஒரு கப்பு வச்சுருக்கேன், அதில் வாங்கி ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ டோட்டல் ரிட்டர்ன் ஆகுதுல்ல, இந்த டோட்டலை நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு கப்பில், அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்டீஜரில் நான் சி அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிடலாமா? வேறு நேம்லேயும் வச்சுக்கிடலாம். ரோபோ கப்பில் கொண்டு வர, ஒரு டம்ளரில் கொண்டு வர்றது, நான் வேறு கப்பில் வாங்கிறது வந்து கண்டிப்பாக வேறு டிசைனில் தான் இருக்கணுமா? அதே டிசைனில் இருந்தாலும் தப்பு இல்லையா? எப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அதே டிசைனில் இருந்தாலும் தப்பு இல்லை, வேறு கப்பாக இருந்தாலும் தப்பு இல்லை, கரெக்டா? அப்போ டோட்டல் ரிட்டர்ன் ஆகும்போது டோட்டலுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட், டோட்டல் ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது டோட்டலுங்கிற வேரியபிள் ரிட்டர்ன் ஆகலை, டோட்டலுங்கிற வேரியபிளுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் ரிட்டர்ன் ஆகுது. அந்த கண்டென்ட்டை நான் இங்கே எந்த பேரில் வேணாலும் சேவ் பண்ணிக்கிடலாம். நான் டோட்டல்னே சேவ் பண்ணிக்கிடுறேனே, தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு ஒரு பேர் வச்சுக்கிட்றேனே, தாராளமாக வச்சுக்கோங்க. அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன இருக்கணும்? இங்கே எப்படி வருது, இது எப்படி வருது, இது எல்லாம் புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம், வேறு ஏதாவது டேட்டா டைப், இதை ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிடுவோம். இது ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா, டோட்டலுங்கிறது ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா இங்கே ஃப்ளோட்டுன்னு இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கேரக்டர் சி ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் கே கொடுத்து வச்சுருக்கீங்க, இங்கே ரிட்டர்ன் சின்னு கொடுக்குறீங்க, அப்போ இங்கே என்ன இருக்கணும்? கேர்னு இருக்கணும். என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அப்போ இங்கே என்ன இருக்கணும்? பூலியன் இருக்கணும். ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட் பூலியனை ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அப்போ இங்கே பூலியன் இருக்கணும். என்ன ரிட்டர்ன் ஆகுதோ கரஸ்பாண்டிங் கண்டெய்னர், கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் டேட்டா டைப். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? அதே தான் இங்கே. அப்போ இப்போ ரோபோக்கிட்ட கிளியராக சொல்லிட்டோம், நீ எடுத்துகிட்டு வர்றத இந்த சைஸ் பாக்ஸில் எடுத்துகிட்டு வா. நீ எடுத்துகிட்டு வர்ற பாக்ஸில் எடுத்துகிட்டு வர்றது கிட்டத்தட்ட ரோபோ எப்படின்னா, இப்போ ஒரு கேக் பாக்ஸ் கொண்டு வருது, அவ்வளோதான். கேக் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? கேக் இருக்குது. அந்த கேக்கை வாங்கி நான் அந்த கேக்கை வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு பிளேட்டில் நான் வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ ப்ரோக்ராம் இப்படி இருக்கும், ப்ரோக்ராம் இப்படி இருக்கும். கால்குலேட்டருங்கிற கிளாஸ் இருக்கும், மெயின் மெத்தட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன், ஆட் வேலை எல்லாத்தையும் முடிக்குது, முடித்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, அது சீலையோ டோட்டல்லையோ போய் உட்காரு. லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணிடக்கூடாது, இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நார்மலாக ப்ரோக்ராமை பார்த்தா, ஃப்ரெஷ்ஷாக ப்ரோக்ராமை பார்த்தா இப்படி இருக்கும். அப்போ சிங்கிறது, சிங்கிற இடத்துல ஒரு மெத்தடு கால் ஆகுது, அப்போ அந்த மெத்தடில் உள்ள ரிட்டர்ன் என்ன ஆகுதோ அது சிங்கிற இடத்துல வந்து உட்காரும். இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இது புரியுது. அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் ரிட்டர்னில் இன்னும் ஒரு சின்ன டிப் இருக்குது, அதை அடுத்து பார்ப்போம்.